ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாச்சி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய 200 லைக்ஸ் பதிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில வந்து மறந்துடுறீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெகுலராக நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் மார்னிங்கில் பார்த்துட்டு வரோம். கூடவே நம்ம ஃபின் நிஃப்டியும் சமீபமாக ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி வராதுந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுனா பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50 சார்ட்டு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன கண்டிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ப்ரைஸ் இந்த 18,500 லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 18,570 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது அப்பர் சைடு ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் அந்த ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இல்லை இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவல் இந்த இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகும். அதாவது இதுனா 18,400 ஏற்கனவே இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஒரு வந்திருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இந்த பக்கம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இப்போதைக்கு ப்ரெசன்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 18,550 லெவலில் ப்ரைஸ் மூவ் ஆகிடும் ஈஸியாக. இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஓகேங்களா, சரி. இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, 18,550 அந்த லெவலும் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் ஒரு ரீடெஸ்ட்காக வரும். அகைன் உங்களுக்கு புல் பேக்கில் வந்து பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். இதில் புல் பேக் கிடச்சிதுன்னா ஓகேங்களா, இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை டைரெக்டாக பேக் டு பேக் க்ரீன் கேண்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னா பின்னாடியே போயிட்டு பை பண்ணாதீங்க, வெயிட் ஃபார் புல் பேக். ரீடெஸ்ட்மெண்ட்டாக வரட்டும், அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு லைன் போட்டோன்னா எந்த லெவல் பிரேக் ஆகுதோ அதே உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே மேலே போயிடுச்சா விட்டுருங்க, ப்ராப்ளம் நோ ட்ரேடிங். ஓகே, அதே மாதிரி கீழே கூட அவ்வளோ தான். ஸோ இந்த லெவல் வரலாம், ஃபஸ்ட் லெவல் வருது இல்லைங்களா, இந்த லெவல் சப்போர்ட் எடுக்குதுன்னு பாருங்கள். சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுனா ஓகே, திரும்ப இங்கேருந்து பையன் செல் பண்ணுங்கள். ஆனால் இந்த லெவல் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்குது, அதாவது 18,400 கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் செல்லிங் கன்வியூ பார்க்கலாம். 18,400 பிலோ வந்து செல்லிங் கன்வியூ பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்போது என்ன ஆகுது, என்ன சொல்லுது, S&P 1.5% ப்ளஸ்ஸில் இருக்குது, டோஜான்ஸ் 1.5 ப்ளஸ், நாஸ்டாக் வந்து 1.26, 139 பாயிண்ட்ஸு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் லிட்டில்லாம் நெகட்டிவாக காமிக்குது லைட்டாக. SGX நிஃப்டி வந்து 49 வந்து ப்ளஸில் இருக்குது, நிக்கே வந்து லைட்டாக ப்ளஸில் இருக்குது. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய மொமெண்டம் இல்லாத மாதிரி காமிக்குது ப்ரெசென்ட்டில். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கலாம், நம்ம அதுக்கு தான் இந்த ரேஞ்ச் போட்டிருக்கோம் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு சின்ன ரேஞ்சிலே உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட் லெவலில் வச்சு 18,440 லெவல் வந்து ஃபஸ்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிங்க. இங்கே அப்பர் சேரேஷன்ஸ் ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 18,570 அந்த லெவலில் ஃபஸ்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணிங்க. ஓகே, இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, நம்ம இன்னும் ரெஜிஷன்ஸில் மாட்டிகிட்டு இருக்கிறது. நம்ம நேற்று லைவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் சேனலில், ப்ரைம் லைன் சரி சென்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம 43,800 ரெஜிஷன்ஸ் ஏரியா உங்களுக்கு ட்ரா பண்ணியிருந்தேன். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ இந்த ஏரியாவிலே மூமெண்ட் ஆகிருக்குது. இன்னும் 18 மேபி இன்றைக்கி டச் ஆகலாம் அந்த ஏரியா, அதாவது 43,800 லெவலில் இன்றைக்கி டச் ஆகலாம். ஆனால் டச் ஆகிட்டு சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லைன்னு தெரியல, மெயின் அதான் இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, அகைன் வந்து அப் மூவ் பார்க்கலாம். இல்லை ரிஜெக்ஷன் ரொம்ப ஓப்பன் ஆனால் பெரிய ரிஜெக்ஷன் வருதுன்னா திரும்ப எங்கே இந்த ஜோனுக்குள்ளே வந்துடும். எது இங்கே சப்போர்ட் எடுத்துக்கலாம், 43,450 அந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக திரும்ப வரும். ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான் இருக்குது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி நேற்றே வந்து 2 டைம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நேற்று 2 டைம் ப்ரைஸிங் வந்துச்சு முந்தினத்து, அதாவது அன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் லைட்டாக மேலே கொடுத்து திரும்ப அதே கீழே லெவல் வந்துச்சு, கீழே சப்போர்ட் எடுத்து அகைன் வந்து மேலே போகிறது சினாரியோ தான் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் எப்படியோ நான் மேலே போகிறதுக்கான சினாரியோ தான் அதிகமாக தெரியுதுங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எதுக்கும் 43,800 அபவ் வந்து பையிங்க்கான வியூ பாருங்கள், கண்டிப்பாக அதாவது பையிங்க்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. செல்லிங்க்கான சான்சஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா, அதாவது நமக்கு இந்த 43,550 பிலோ செல்லிங்க்கான வியூ கிடையாது. அப்படியே வந்தால் கூட திரும்ப வந்து 43,500 ரவுண்ட் நம்பர் இருக்குது, சப்போர்ட் எடுத்து தான் கீழே வரும் அவ்வளோ தரம். மற்றபடி செல்லிங்க்கான வியூ வந்து
பேங்க் நிஃப்டியில் கிடையாது. ஆனால் பையிங் ப்ரெஷர் நல்லா கிளியராக தெரியுது இதெல்லாம். ஏன்னா அந்த ரெண்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம்எக் 200 இஎம்எக் நேராக வந்து சப்போர்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து பையிங்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே சரி, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே ஃபின் நிஃப்டி எதுவும் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. 2nd டிசம்பர் 1st அப்படி தான் இருக்குது. அது 1st க்ளோஸ் கொடுத்த ஏரியா இன்னும் அப் பிரேக் பண்ணல, இன்னும் பிரேக் டவுன் பண்ணல, பிரேக் அவுட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. சப்போர்ட் 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 ஒரு ரேஞ்சிலே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி அதே தான், திரும்ப வந்து 19,360 இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் வந்து பையிங்கான மூமெண்ட்டம் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா பையிங்கான சான்சஸ் வந்து ரேர். திரும்ப வந்து இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து லோ சைடு சப்போர்ட் லெவல் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால என்ன பெரிய மூமெண்ட்டம் இருக்குமா அப்படின்னா, மேபி பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறவங்க ஏன்னா மதியத்துக்கு அப்புறம் வந்தால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மூமெண்ட்டம். ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து ஒரு ரேஞ்சு பிரேக் அவுட் ஆன சான்ஸ் இருக்குது. மதியத்துக்கு அப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பிரேக் அவுட் ஆன க்ளோசிங் கொடுத்தோம் எப்போன்னா 19,367 அபவ் க்ளோசிங் கொடுக்கட்டும். 19,367 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பையிங் போகலாம் ஃபின் நிஃப்டியில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸ் கொஞ்சம் அதிகம் படுத்துங்க, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.